ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்கறது எங்கடா பைக்கில் போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்டு புதுசாக ஃபோனை வாங்கிக்கிட்டு வாடா எங்கேயாச்சும் போய் அன்பாக்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு நம்மளை தெரு தெருவாக குட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கடைசியாக எங்கே தான் போகிறான் அப்படின்னு பார்த்தா பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படி எப்படியும் அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஏன் வந்தோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? புதுசாக ஒரு ஃபோன் ஒன்று ஃப்ரெண்டு வாங்கியிருக்கேன். அந்த ஃபோனோட ரிவ்யூவும் அன்பாக்ஸும் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். கோவிட் டைமாக இருக்கனால மாஸ்க் போட்டிருக்கேன். நீங்கள் எங்கே வெளியே போயிருந்தாலும் மாஸ்க் போட்டே போங்க. நான் வீடியோக்காக இப்போ மாஸ்க் கழட்டுறேன். ஓகே, வாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்த உட்காந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். எங்கள் ஊரில் சிற்பம்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. இது என்னது? இது முதல்ல தானே? ஓனா ஓனாவா? ஓரமாக ஒதுங்கின மாதிரி இருக்கு. நிறையா அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தெரியலையே. போகிற பக்கம் ஏதோ வீடியோ மாதிரிலாம் இருக்கு. செதுக்கிருக்காங்க. பரவாயில்லப்பா, நானும் இப்போ தான் பார்க்குறேன். எத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்கு. இதே போச்சாங்க தெரில. எலியா முயலான்னு தெரியலையா? இந்த பக்கம் பார்க்க எலி மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா முயல் மாதிரி இருக்கு. இவர் வேற கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. தாண்டா ஓனா அப்பா, அது அது பஸ் வந்துடா. இன்னும் கித்ரா கிலோமீட்டர் தோ நம்ம ரெண்டு தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையா. Xiaomi 11i பேரிச்சாச்சி. Xiaomi அவங்களோட பிராண்ட் நேம். இந்த மாதிரி யாரும் அன்பாக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? வழக்கம் போல யூசர் மேனுவல். போட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்காக யூசர் மேனுவல். நான் ஃபோன் இது தேவையில்லை. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை இந்த வாட்ஸில். ஃபோனை பார்த்துருவோமா? இதுதான் Xiaomi 11i. ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் டைப்பு கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா பம்ப்பு வாவ் செம ஹிட்டுங்க. தெரியுதா கேமரா பம்ப்பு? பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதை ஒரு சரி சிக்ஸ் பாயிண்ட் 6.67 இன்ச்சில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஃபுல் ஹெச்டியில் ஆமோல்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது 60 ஹெர்ட்ஸ் தாங்க வச்சுருக்கேன் செட்டிங்ஸில். பட் ஆனால் 60 ஹெர்ட்ஸே சூப்பராக இருக்குது இந்த ஃபோனில் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது. இப்போ நான் 120 ஹெர்ட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அந்த 120 ஹெர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், செம சூப்பராக இருக்குங்க டிஸ்பிளே. அப்படியே சாஃப்டாக இருக்குது. நம்மளை வந்து இந்த ஃபோனை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுது. வா சூப்பராக இருக்குது. மெயினாக எல்லோரும் ஃபோன் வாங்கின பிறகு அந்த மொபைலோட கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. வா சூப்பராக இருக்கு, நீங்களே பாருங்கள். உங்களுடைய ஃபோன் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுதான் ஃபோன் Xiaomi 11i. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் இந்த ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது.
இது எவ்வளோ ஆர்வமாக பார்த்தேன். 90s இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க இது ஆர்வம் ஏன் அப்படின்னு. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்குமா ஸ்பீக்கர் சொன்னா, கீழே வந்து மேலே வந்து கொடுக்குறாங்க. ஐஆர் ப்ளஸ்ஸர் அப்போ ஹெட்ஃபோன் ஜாக் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோதாங்க அந்த ஃபோனில். மற்றபடி ஃபோன் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நான் ஒன்றும் டெக் பிளாக் இருக்கிறேன், எனக்கு இன்னும் 20 இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன். இந்த ஃபோனோட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6128. இந்த வேரியன்ட்லாம் ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4 கலர் அவைலபிள் இருக்குது. இவன் சூஸ் பண்ணது பிளாக்கு. அவன் வந்து பிளாக் வெரியன்பாங்களா சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி பிளாக் தெரிஞ்சு அதனால் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கான். ஜியோமி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபோனை கொடுத்துட்டு வேறு ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஃபோனு கொடுத்துருக்க ரேட்டுக்கு இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 920 கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒர்த்துன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் விவோ V23 போட்டிருப்பேன். அது நான் 30 பட்ஜெட்டுக்கே டைமென்சிட்டி 920 தான். பட் ஆனால் கேமராலாம் அதை விட இது நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இதில் எடுத்த ஃபோட்டோலாம் நான் எடுத்துருக்கேன், அந்த ஃபோட்டோ நம்ம காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஃபோனை ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோடா அப்படின்னு கேட்குறேன், அது 22 அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா எப்படின்னு கேட்குறேன், எஸ்பிஐ கார்டே என்னன்னோ யூஸ் பண்ணி எம்ஐ ஸ்டோரில் மட்டும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ப்ளாக் மாதிரி இருந்துச்சா இல்லை வீடியோ மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு நானும் ப்ளாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.